ஸோ கைஸ், இந்த வீடியோவை நம்ம தளபதி ஃபேன்ஸை விட பார்த்தோம்னா தலை ஃபேன்ஸ் தான் மிக முக்கியமாக பார்க்கணும் அப்படி ஒரு வீடியோ தான் அது. எதுக்காக அப்படின்னா, ஒரு படத்தோட அஃபீஷியலான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனே தெரியாமல் இந்த படம் தான் டாப்பு, இந்த படம் படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சியான விஷயங்களை சிலர் பரப்புவாங்க. அதில் மிக முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா மனோபல அப்படிங்கிற இவர். இவரை பற்றி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உருட்டு மூலமாகவே பார்த்தோம்னா ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தோம்னா நெகட்டிவான ரிவ்யூஸை பார்த்தோம்னா மற்ற படங்களுக்கு போஸ்ட் பண்ணுவார், அதாவது மிக முக்கியமாக நம்ம தளபதியோட படங்களுக்கு. இவர் பார்த்தோம்னா அஜித் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பார்த்தோம்னா சப்போர்ட்டாக பேசுவார், பட் தளபதிக்கு அந்த மாதிரி பேச மாட்டார். ஓரளவுக்கு படத்தோட டீம் சைடு இருந்து அஃபீஷியலான நியூஸ் பார்த்தோம்னா ஷேர் பண்ணி ட்ராக் பண்ணுறவங்க தான் ட்ராக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த லிஸ்ட்டில் நிறைய ட்ராக்கர்ஸ் இருக்காங்க, ஆனால் இவர் பார்த்தோம்னா அஃபீஷியலான ட்ராக்கரானு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, அன்அஃபீஷியலான ட்ராக்கர் அப்படின்னு தான் சொல்லணும். அஃபீஷியலான ட்ராக்கர்ஸ் யார் அப்படின்னா, இப்போ தல தளபதியோட ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆகுது, ரெண்டு படங்களில் எந்த படம் நல்லா இருக்குது, எந்த படத்தில் என்ன குறை, இது வந்து இப்படி வந்திருக்கலாம் அப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா சின்ன சின்ன குறை நிறைகள் சொல்லுவாங்க. அதில் ரெண்டு ஃபேன்ஸோட மனசும் புண்படாமல் நடந்துக்குவாங்க, ரெண்டு ஹீரோக்களோட மனசும் புண்படாமல் நடந்துக்குவாங்க. அவங்க தான் பார்த்தோம்னா அஃபீஷியலான ட்ராக்கர்ஸு. அதை பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, பட் மனோபாலா அப்படிங்கிற இவர் ஃபாலோ பண்ணதே கிடையாது. இவர் சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கும் தல அஜித்தோட படத்துக்கும் சொம்படிப்பார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இவர் பார்த்தோம்னா அந்த ரெண்டு படங்களும் எப்படி இருந்தாலும் பார்த்தோம்னா அது வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, மெகா பிளாக் பஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வாரிஸ் படத்துக்கு என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ படம் படுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய ட்வீட்ஸ் பார்த்தோம்னா வாரிசு படத்தை பற்றி இவர் போட்டிருப்பாரு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இவர் இந்த ரெண்டு ஹீரோக்களுக்கு மட்டுமே ஃபேவராக பேசக்கூடிய ஒரு ட்ராக்கரை தவிர அஃபீஷியலான ட்ராக்கர் கிடையாது. அஃபீஷியலான ட்ராக்கர் யார் அப்படின்னா, இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ராஜசேகர் அப்படின்னு இவர் இருப்பார். இவர் பார்த்தோம்னா நம்ம தளபதிக்கு ஃபேவராக பேசக்கூடிய நபர் தான், ஆனால் மற்ற படங்களையும் சரி மற்ற ஹீரோஸையும் சரி டாமினேட் பண்ணி பேசவே மாட்டார். இப்போ வாரிசு படத்துக்கு கூட இவர் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு, துணி படத்துக்கும் கொடுத்துருப்பாரு, ரெண்டு படத்துக்கும் ஜென்யூனான ரிவ்யூ கொடுத்துருப்பாரு, குறைநிறைகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு. மிக முக்கியமாக ரெண்டு ஹீரோஸோட ஃபேன்ஸோட மனசும் கஷ்டப்படாமல் கொடுத்துருப்பாரு, ரெண்டு ஹீரோஸையும் டாமினேட் பண்ணாமல் கொடுத்துருப்பாரு. ஸோ இதுதான் பார்த்தோம்னா அஃபீஷியல் ட்ராக்கருக்கு இருக்கிற ஒரு பெஞ்ச் மார்க்னே சொல்லலாம். இவர் அஃபீஷியல் ட்ராக்கர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி பார்த்தோம்னா நேற்று ஒரு சூப்பரான சம்பவத்தை ராஜசேகர் அப்படிங்கிற இவர் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, நேற்று ஒரு ஈவினிங் நினைக்கிறேன் ஈவினிங் டைமில் வந்து ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தார், வாரிசு பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாக 150 crores வந்து கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இவர் இப்படி சொன்ன ஒரு 3-4 hours பார்த்தோம்னா அஃபீஷியலாகவே வாரிசு படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, வாரிசு படம் வேர்ல்டு வைடாக 150 crores கலெக்ட் பண்ணிருச்சு அப்படின்னு. இவர் சொல்லியிருக்கிற அந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா அஃபீஷியலாகவே ஜஸ்ட் ஒரு 3 hours நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவர் தான் அஃபீஷியலான ட்ராக்கர் அப்படிங்கிறதுல இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டான நியூஸ் பார்த்தோம்னா ஷேர் பண்ணணும், அதுதான் அஃபீஷியல் ட்ராக்கர், அதை வந்து இவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஆனால் அப்படியே ஆப்போசிட்டில் எந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா மனோபாலா அப்படிங்கிற இந்த ஒரு அன்அஃபீஷியல் ட்ராக்கர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நேற்று மார்னிங் நினைக்கிற ஒரு ட்வீட் போஸ்ட் பண்ணியிருந்தார், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. வாரிசு படம் பார்த்தோம்னா 5 days வந்து 119 crores 119 crores கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் துணிவு படம் பார்த்தோம்னா 5 days வந்து 152 crores 152 crores வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் பார்த்தோம்னா இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ஆனால் நேற்று ஈவினிங் 6 PM பார்த்தோம்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு, வாரிசு பார்த்தோம்னா வேர்ல்டு வைடாக ஜஸ்ட் 5 days 150 crores கலெக்ஷன் பண்ணிருச்சு அப்படிங்கிறத ப்ரொடக்ஷன் ஹவுஸே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் பார்த்தோம்னா 119 crores அப்படிங்கிறத நேற்று மார்னிங் போஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு, துணிவு படத்துக்கு 152 crores போஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ரெண்டு படங்களோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றின ரிப்போர்ட்டே பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் ரிப்போர்ட் தான் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மனோபாலான் ராஜசேகர் இந்த ரெண்டு பேரில் யார் வந்து அஃபீஷியலான ரிப்போர்ட் கொடுக்குறவங்க, ஜென்யூனான ரிவ்யூ கொடுக்குறவங்க, மிக முக்கியமாக அஃபீஷியலான ட்ராக்கர் யார், அஃபீஷியலான உருட்டர் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதனால் இவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இவரை வந்து டெஃபினட்டாக அன்ஃபாலோ பண்ணுறது மிக முக்கியமான விஷயம் யாருக்கு அப்படின்னா தல ஃபேன்ஸ்க்கும் சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ்க்கும் தான். இவர் பார்த்தோம்னா அஃபீஷியலாக வந்து உங்கள் சைடு பேசுகிறாங்க அப்படின்றக்காக தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதனால தல தளபதி ஃபேன்ஸ்க்குள்ள ஃபேன்ஸ் வருது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலாஜித் அவர்களுக்கு கெட்ட பேரும் வருது. ட்ராக்கர்ஸே இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா ஃபேன்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பாக அடிச்சுக்க தான் செய்வாங்க. அதில் ஃபேன்ஸுக்கு தான் பிரச்சனையே தவிர தலாஜித் அவர்களுக்கு தான் பிரச்சனையே தவிர இந்த மாதிரி போட்டு வர்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இந்த மாதிரியான ட்வீட் போஸ்ட் பண்ணி விடுறவங்கள தயவு செஞ்சு வந்து கண்டுக்காமல் போயிருங்க, இதனால் ஃபேன் வார் தான் கண்டிப்பாக வந்துட்டே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துறது நல்லது. நான் தலை ஃபேன்ஸ்க்கு மட்டும் சொல்லலை, தளபதி ஃபேன்ஸ்க்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். ட்விட்டர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இவரை பற்றி தெரிஞ்சிருக்கும், இவர் கொடுக்குற எல்லா ரிப்போர்ட்டுமே ஃபேக் ரிப்போர்ட் தான் கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிறது. அது தெரிஞ்சும் கூட இவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காகவே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து இவரை மீம்ஸ் மூலமாக வச்சு செய்வாங்க. இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, நியூஸ் சேனல்ஸில் வந்து வாரிஸ் வர்சஸ் துணி அப்படின்னு ரெண்டு படங்களோட ஃபஸ்ட்டே கலெக்ஷனை பற்றி போட்டாங்களே, அதை பார்த்தோம்னா எடுத்து இவர் ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் எப்படி அஃபீஷியல் ட்ராக்கர் ஆவார் அப்படிங்கிறதே தெரியல. ஸோ ட்ராக்கர்ஸ் மூலமாக தான் பார்த்தோம்னா நியூஸ் சேனல்ஸ்க்கு நியூஸ் போகும். ஆனால் இவர் பார்த்தோம்னா அங்கே இருக்கிற நியூஸ் எடுத்து இங்கே போட்டிருக்காரு, இதுதான் செம்ம காமெடியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி கிரிஞ்சித்தனமான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்சும் கூட ஒரு சில சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸு ஒரு சில தலை ஃபேன்ஸ் பார்த்தோம்னா இவர் நம்பிட்டு இருக்காங்களா, அது இன்னுமே காமெடியாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ தயவு செஞ்சு அவங்க எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான், எதுவும் கிடையாது. ஸோ சார் தளபதி ஃபேனாலும் சரி மற்ற யாராவது தலை ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் சரி உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணிருங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.